மலைகளாக பொழிய வேண்டும் முசவ்வமத்தன் ஐந்தரவி அடையாளமிடப்பட்ட கற்கள் அவங்க சொல்றாங்க அடையாளமிடப்பட்ட கற்கள் வமாஹிய மின தாலிமீன விபாஹி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் அந்த கற்கள் இந்த தண்டனை அநியாயக்காரர்களை விட்டு வெகு தூரத்தில் இல்லை புரியும் புரியும் அநியாயக்காரர்களை விட்டும் இதே தண்டனை மிச்சம் தூரத்துல இல்லைன்றாங்க அப்படின்னா என்ன இந்த அநியாயத்தை சேர்ற ஒவ்வொருவரும் என்ன நினைக்கணும் எனக்கு பக்கத்துல இருக்குது எந்த சமுதாயத்துக்கு பக்கத்துல இருக்குது அது தூரம் இல்லைன்றாங்க இல்ல அல்லாஹ் எந்த தண்டனை இப்படி சொல்ற சொல்லிட்டு அநியாயக்காரருக்கு பக்கத்துல தான் இது இருக்குது இது மிச்சம் தூரம் இல்லை இந்த அநியாயம் செய்யறவங்களுக்கு இது மிச்சம் தூரம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் தூரம் இல்லைன்னு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்றான் புகையால ஐஸ்லாந்து அடிச்சு ஒரு மூணு நாள் புகையால பிளைட்டை ஏத்தலாம் தடவானாலாம் இல்லையா அவனோட வருமானமே அதானே இன்னமும் எரிமலை வெடிச்சு இன்னொரு மூடு வெடிச்சிருந்தா அந்த ஐரோப்பாவில நிலைமை இந்த ஐரோப்பால தான் இப்ப கூட அனுமதி எந்த நாடு எல்லா நாடு அனுமதி தான் ஐரோப்பால ஐரோப்பால எல்லா நாடும் அனுமதி கொடுத்தான் அப்ப இந்த மாதிரி ஒண்ணு அல்லாஹால எரிமலை ஒன்று குமர வச்சு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தானே நிலைமை என்ன அப்ப அல்லாஹால குருவாண்ட ஒரு தொடர்ந்து அல்லாஹா சொல்லிக்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்று இதே விட கூட எல்லாம் வேற எங்கேயும் சொல்லல இந்த ஹூத் சூரா ஹூத்ல 77வது வசனத்துல இருந்து அல்லாஹால சொன்ன மாதிரி வேற எங்கேயும் சொல்லவே இல்லை அப்போ ஏற்கனவே அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹால சொல்லிக்காட்டா எதுக்காக வேண்டி இது போன்ற இன்னொரு இடத்துல பாக்குறோம் மா சபக்க கபிஹா அதாவது இந்த மாதிரியான அகதுமின் ஆலமீன் நினைக்கிறேன் அதாவது இந்த ஒரு பாவத்தை இதற்கு முன்னால் உலகத்துல வேற எந்த சமூகமும் செய்யவில்லை அப்படின்னு லூத்தர் காலத்துக்கு முன்னாலே உலகத்துல வேற எந்த சமூகமும் இந்த பாவத்தை செய்யவில்லை அப்படின்னா என்ன முதலாவது லூத்தர் சாஸ்திர சமூகத்தை முஸ்லிம்களுக்கு லூத் என்ற பேரும் நபியுடைய பேர் லூத் என்ற பேரும் நபியுடைய பேர் இன்றைக்கு பாருங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்து நம்ம விரும்பணும் நபி ஆனா முஸ்லிம்கள் இந்த செயல உள்ள வெறுப்புல நபீன் எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க லூத்தன் யாரா பேர் வச்சுக்கிறாங்க எந்த ஒரு மகன் எந்த ஒரு மனிதனும் ஆதமன் பேர் வச்சவங்க நீ பாக்க நூகன் வச்சவங்க வைக்கிறாங்க இப்ராஹிம் இஸ்மாயில் இலியாஸ் மூசால வச்சுக்கிறாங்க லூத்தன் யார் பேர் வைக்கல என்ன காரணம் அந்த இயல்பு லூத் என்ற பேருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அதனாலதான் நிறைய அறிஞர்கள் இந்த லூத்தியான் இதுக்கு சொல்லவானா அரபுல லூத்தியான் லிவாத்தன் வாங்க இதுக்கு சொல்லவானா ஏன்னா அது லூத் அலைஹிஸ்ஸலாத்து பேரோட சம்பந்தப்பட்டு என்ன செய்யுது அது வருது அமலு கௌமி லூத் லூத்தர் சேர்த்த சமூகத்துடைய செயல்பாடுன்னு சொல்லுங்க இந்த சொல்ல விட்டுருங்கன்னு சொல்றாங்க காரணம் அது பேர்ல இருந்தே டிவைஸ் என்னது அது அப்படியே அதை திருப்பி வார மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படியே அதை திருப்பி என்ன செஞ்சுக்கிறாங்க எதிர இருந்து வார மாதிரி வச்சுக்கிறாங்க அப்ப அதனால வந்து அந்த பேரை விடுங்கன்ற லூத்தர் சேர்த்த பேருக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஆனா அந்த சமூகம் செஞ்சதால என்ன செஞ்சிருக்காது அதோட ஒட்டிச்சு அதோட ஒது ஒட்டிட்டு குறைசியல் செஞ்ச வேலை வேண்டுவோம் ஆனா குறைசி தான் அபுபக்கர்லான ரசூல் உங்களுக்கிட்டானே அந்த எதிர்த்ததுனால அடிச்சதுனால அவங்க பேர் அதோட ஒட்டிட்டு தானே அதே மாதிரிதான் இது ஒரு அம்சம் அதே மாதிரிதான் இது ஒரு அம்சம் அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இதுல வந்து அந்த லூத்தி என்ற பேரை கூட மக்கள் அது பிழை அந்த நவீன பேரை வச்சு நம்ம அதை இல்லாம வைக்கிறோம் ஆனா அந்த பேரை மக்கள் வைக்கிறதுக்கு என்னது திரும்பாததுக்கான செயல்ட வெறுப்பு அது இயல்புலே மனிதனுக்கு பதவியில் ஒரு வெறுப்பு அது ஆனா இன்றைக்கு என்ன நடத்திக்குது உலகியல் ரீதியாக 128 நாடு எல்லாம் தங்களை எவ்வளவு அமைச்சிருக்கீங்க நாடு ரீதியா வச்சாலும் இது மெஜாரிட்டி தான் நாடு ரீதியா வச்சாலும் சின்ன சின்ன நாடுகளை விட்டா மெஜாரிட்டி தானே அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டு இன்னைக்கு இந்த இந்த ஒரு தவறு சமூக ரீதியா வந்தீங்கிறத பார்ப்போம் இதுக்காங்கல பெண்கள் இந்த சமுதாயத்துல பெருகிட்டு போகணும் பெண்கள் இந்த சமுதாயத்தை போயிட்டு போல ஆண்கள் திருமணத்தை அனுமதிச்சா அந்த நாட்டுல தீர்வு என்ன அந்த நாட்டுல உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன நினைக்கிறேன் பெண்கள் பெருகிட்டு போற காலத்துல சொல்லுவாங்க 40 பெண்களுக்கு ஒரு ஆண் என்கின்ற சமநிலை வருமென்றாங்க அப்ப அந்த சமநிலை வாழ்றதுல ஆண்களுக்கு ஆண்களை திருமணம் முடிக்கலாம்னு சட்டத்தை கொண்டு வந்தா அவர் எங்க அவர் அந்த சமுதாயத்துல நிலைமை என்ன அந்த சமுதாயத்துல பிரச்சனைக்கு தீர்வு என்ன இது ஒரு ஒழுக்கக்கேடு இரண்டாவது தீர்வு என்ன அடுத்ததா இந்த சுகாதாரத்துல கருத்து என்ன தெரியுமா விபச்சாரத்தால் எய்ட்ஸ் வருவதை விட இதனால எய்ட்ஸ் வர்றது கூட இந்த நடவடிக்கையால தான் உலகத்துல எய்ட்ஸ் வருவது கூட என்று தெரிஞ்சிருந்தோம் அப்ப இவன் எப்படி எல்லாம் எச்ஐவி ஒழிக்கிறான்னு சொல்றேன் எய்ட்ஸ் ஒழிப்பு திருமணம் போட்டுக்கண்டு அவன் தான் செய்யறான் இலங்கையில நீங்க எய்ட்ஸ் ஒழிப்பு திருத்த பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் ஒழிப்பு திருத்த டான்ஸ் ஆட்டிப்பா அவனை உங்களுக்கு எய்ட்ஸ் ஒழிக்கிறாங்களா ஊர் உள்ளவங்க எய்ட்ஸை வளர்க்கிறாங்க லோரியில போட்டு நாங்கள் எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் பண்ணிருக்கோம் துண்டை கொடுக்குறோம் நோட்ஸ் கொடுக்குறோம் பாட்டு அடிக்கிறோம் அவங்களும் கூட லோரியில் போகிறோம் டான்ஸ் ஆடிக்கிறேன் எய்ட்ஸ் ஒழிக்கிறோம் அப்ப இது எய்ட்ஸ் வருமா வராத இது எய்ட்ஸ் வர்றதுக்கான ஏற்பாடை செஞ்சுட்டு எய்ட்ஸை ஒழிக்கிறாங்கன்ற ஒரு பேர் வேறு அப்ப இது வந்து என்னது ஒரு உண்மையில அமெரிக்கா என்னதான் தொழில்நுட்பத்தால வளர்ந்துருந்தாலும் அவங்களுடைய ஒழுக்க ரீதியான ஆன்மீக ரீதியான நல ரீதியான இயல்பு ரீதியான மனிதாபிமான ரீதியான ஒரு வீழ்ச்சியில உச்சகட்டத்தை அவங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி என்ன தெரியுமா அமெரிக்கன் எம்பசியில போட்டிக்கிற அவனோட ஸ்லோகன் ப்ளே வித் சேஃப் ஒரு நாட்டுக்கு போகல முதலாவது என்னது பாதுகாப்பான முறையில் விளையாடுகிறது கிரிக்கெட் ஃபுட்பால் அல்ல
அங்க வேதனை விபச்சாரம் செய்யறத சொல்றான். எய்ட்ஸ் வரால அமைப்பினர் செய்ய நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு நாட்டோட எம்பசியில போட்டிருந்தா இனி அந்த நாட்டை பத்தி போகும்போது வழங்குமா இல்லையா? அந்த நாட்டை பத்தி இப்ப சவுதி எம்பசி போறீங்க, அங்க ஏதாவது என்ன செய்வான்? இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்ட போட்டிருப்பான். இதையா போட்டிருப்பான்? உங்களுக்கு எய்ட்ஸ் பட்டி எய்ட்ஸ் பட்டியல் உள்ள நாடுகள்ல சவுதி 200 எல்லாம் தாண்டிதான் இல்லையா? 200 தாண்டி தாண்டிய அர்த்தம் என்ன? வீராசார சைபர் தசம் அர்த்தம். சைபர் தசம் அல்லது ஒன்று இருக்குது. ஆனா அந்த வேட்டுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மோசமா பேசாத நாடு அப்படி இப்படி சொல்லுவாங்க. உலகிட்டா தவறுகள் உலகத்து எல்லா நாட்டுல நடக்கிறதா? அமெரிக்கால எப்படி இஸ்லாத்த பேசுறது தெரியுமா? ஆனா அதான் ரெண்டாம் மூணாவது இருக்குது. அந்த நாடுதான் அந்த ஒழுக்க கேட்ட ரெண்டாம் மூணாவது இருக்குது. அங்க வந்து இது 200 தாண்டி இருக்குது. என்ன காரணம்? அதே நேரத்துல மத்தாரபு நாடுகள்ல 10வது 8வது 9வது லிஸ்ட்ல இருக்குது. 10வது 8வது 9வதுல லிஸ்ட்ல இருக்கு. இந்த துபாய் போயிட்டு சகோதரர் அப்ப என்ன கவனிக்கணும்னு சொன்னால், இஸ்லாத்துடைய சட்டத்தை எந்த நாடு நடைமுறைப்படுத்தணும்? அமெரிக்கா ஏசிக்கிட்டிருக்கிறதோ அந்த நாட்டுல எய்ட்ஸ் காணும். எய்ட்ஸ் காணும். இந்த மாதிரியான மோசமான உறவுகளை காணும், சட்ட ரீதியாக காணும். அந்த நாட்டுல இதெல்லாம் இந்த சுகாதாரம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீ சட்டத்தை போட்டுட்டு எய்ட்ஸை ஒழிப்பும் கூட உலகம் முழுவதும் தெரிஞ்சால் என்ன செய்யாது? அது நடக்காது என்றது தெரிய வருதா இல்லையா? உண்மையிலே விளங்குற அமைப்புல இருக்கு. அப்ப இஸ்லாம் இதனாலதான் நேரடியாக இஸ்லாம் சொல்றது எனது இந்த மாதிரி நடப்பதை கண்டால் அவருக்கு கூலி என்ன? மரண தண்டனை. இதை தவிர அவருக்கு வேற எந்த தண்டனையும் இல்ல. மரண தண்டனை அல்லாஹ் தன்னை செய்யறான் சொல்லி காட்டுறத பார்க்கணும். மரண தண்டனைன்னு சொல்லி காட்டுறத பார்க்கணும். அப்ப இது சமூக ரீதியா நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் இது கலாச்சார ரீதியான தாக்கத்தை முஸ்லீம் சமூகத்துக்குள்ள உண்டாது. முஸ்லீம் சமூகத்துல இது என்ன செய்யும்? கலாச்சார ரீதியாக உள்ளுக்கு போக பார்க்கும். அப்ப இந்த சின்ன வயசுலயே சொல்லப்படுற பாடமாக்குற ஹதீஸ்கள்ல இது ஒரு ஹதீஸ் என்ன செய்யும்? ஹுஸ்னுல் குலுக் மட்டும் கொடுக்க கூடாது, நல்ல பண்புகள் தான் உலகத்தில் இருந்துச்சு. அது ஹதீஸ் தான். உறவுகளை சேர்ந்து நடத்தலை கொடுக்கணும். அதே நேரத்துல இந்த ஹதீஸும் பாடமாக்குற ஹதீஸ் கொண்டா என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த மாதிரி அதாவது முறைகேடாக நடந்தா அவர் கொல்லப்படணும் என்ற ஹதீஸும் என்ன செய்யணும்? அதுல உண்டாக இருக்கணும். அப்படி இருக்குதா? இல்ல சகோதரர்களே, இது ஒரு அம்சம். அடுத்ததாக பெரும்பாவம் என்ற லிஸ்ட்ல அடுத்ததாக அவர் சேர்த்துக்கிறதா 16வது சேர்த்துக்கிறது, விபச்சார் 15வது சேர்த்துக்கிறது. என்னது விபச்சார்? அடுத்த பட்டியல விபச்சாரம் ரெண்டே முன்னே முடிச்சுடணும். இதுல வந்து இந்த விபச்சாரம் இருக்குதானே, விபச்சாரம் என்கின்ற இந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துல டெபினிஷன் என்ன தெரியும்? உலகத்தை வர விளக்கணும். விபச்சாரம் இந்த நாட்டுல இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் யாரும் கைது செய்யல. ஆடும் கற்பழிப்பு தான் உலகத்துல விபச்சாரம். நீ வரணும் கற்பழிப்பு தான் தண்டனைக்குரிய விபச்சாரம். ஆணும் பெண்ணும் விரும்பினா அவர் என்ன மாதிரி நடக்காது தண்டனை இல்லை. அப்ப இஸ்லாத்துல பார்வையில் விபச்சாரத்துல டெபினிஷன் வேற, அவங்களுக்கு கற்பழிப்பு தான். கற்பழிப்பு தான் விபச்சாரம் பட்டியலுக்கு அவங்களால கொண்டு வர முடியும். விபச்சாரம் அவங்கள்ட்ட இல்லை. அது வந்து பேச்சுக்கு அறிக்கைக்கெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம், எழுத்து என்று சொல்லி அந்த சப்ஜெக்டுக்கு வரலாம். ஆனால் சட்டப்படி பிடிக்கிறானா? பிடிக்கிறன்னு சொன்னா இன்றைக்கு எத்தனை உல்லாச இடங்கள் என்று சொல்லி பேர்ல எத்தனை விபச்சாரங்களுக்கே பேசாம போறான். அவர்கள் விரும்பி விட்டாங்க. விரும்பினா வேண்டிய என்ன செய்யலாம்? செய்யலாம். விரும்பாட்டித்தான் தண்டனை என்ன லெவலுக்கு? ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லுதா? அப்படி இல்லை. இஸ்லாம் சொல்லுது விரும்பினோ விரும்பலையோ திருமணமின்றி நடக்கிற அனைத்து விபச்சாரம். திருமணமின்றி நடக்கின்ற அனைத்து உறவுகளும் விபச்சாரம். அப்படி இங்க என்ன வளங்குனா விபச்சாரம் என்று பேசக்குள்ள இதை வளங்குபடுத்திக்கணும். முதலாவது உலக ரீதியாக விபச்சாரம் வேற, இஸ்லாமிய அடிப்படையில் விபச்சாரம் வேறு. இஸ்லாம் அடிப்படையில் விபச்சாரம் என்றது விரிந்தவர் இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தா அவங்க அடிப்படையில் பார்த்தா பெரிய பிரச்சனையே அல்ல. அது உரிமை மீறல் அடிப்படையில் அது வறுமை ஒழிய மற்றதெல்லாம் என்னது